ஏய் கங்கா, ஹாப்பி தீபாவளி. புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டியா? தலை தீபாவளின்னு சொன்னால் ஊருக்கு வந்துயாச்சா இல்லையா? ஏய் சூப்பர் சூப்பர்யா. மேடம், உங்கள் அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. எதுக்குங்க? இல்லை, இந்த ரோடு அவர் போட்டு வச்சதுனால தான் நாங்கள் இந்த ரோட்லாம் போக முடியுது. அப்படி இல்லைங்களே, எங்கள் அப்பா அப்படி எந்த ரோடெல்லாம் போட்டிருக்கலையே. அப்புறம் என்னடி, உங்கள் அப்பா போட்ட ரோடு மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அளந்துக்கிட்டு தெரியுது. ரோட்டில் ஓரமாக பூசிட்டு போக மாட்டேன் சார். அந்த டிராஃபிக் போலீஸ் பக்கத்தில் யாரோ சேர் போட்டு கொடையெல்லாம் வச்சு உட்காந்துருக்காங்கல்ல, அது யார் சார்? ஓ, அவங்களா? இப்போ நம்ம டிராஃபிக் போலீஸு 5000 10000 ஃபைன் போடுறாங்க இல்லையா, அதை கட்ட முடியாதவங்களுக்கு ஸ்பாட்லேயே லோன் கொடுக்கறதுக்கு ஸ்பாட் ஃபைன் இஎம்ஐ லோன் ஆஃபீஸர்னு புதுசாக வந்திருக்காங்க. ம், எல்லா லைசன்ஸ்லாம் இருக்குல்ல. யார் பண்ணி? வணக்கம் மேடம். நாங்கள் வந்து புதுசாக துணி துவைக்கிற பாத்திரங்க ஒரு லிக்விட் கம்பெனிலேருந்து வரோம் மேடம். என்ன கம்பெனி மேடம்? எங்கள் கம்பெனி பேர் வந்து முகில்னு ஒரு கம்பெனி. இதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கையெல்லாம் சாஃப்டாக இருக்கும், துணியெல்லாம் புதுசு மாதிரியே இருக்கும் மேடம். இதை மட்டும் வைக்கணும் பேசு. மேடம், நீங்கள் துணி துவைக்க பாத்திரம் கழுவல என்ன யூஸ் பண்ணுறீங்க? என் புருஷன் தான். பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். சாப்பிடுறோம் இந்த அரிசியே மண்ணு தான் நமக்கு கொடுக்குது, அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குடிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா? அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா? சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க. எப்படி கண்ணை மூட போறது? அதுல தாண்டி கார்த்தி இப்ப வர்றாங்கல்ல, அந்த அம்மா பெரிய இடம், கல்யாண மண்டபம், தியேட்டரு, ஸ்கூலு, பெரிய இடம். அவங்க எது கேட்குறாங்களோ கொடு சரியா? அக்கா வாங்க, என்ன வேணுங்க? வாங்க அக்கா, எந்த மாதிரி சிலைங்க வேணும், யாருக்கு வேணுங்க? என்னோட டிரைவர் வைஃப் கொடுக்கணும், நல்ல சிலை எடுத்து கொடுங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில் வரும் அக்கா? இதெல்லாம் 450 500 இந்த ரேஞ்ச் வருதுங்க. அவ்வளோலாம் வேண்டாம், இட்ஸ் டூ மச். எனக்கு வந்து ஒரு 300 ரூபாய் கொடுங்க. 300 ரூபாய் தான் போதும். 300 ரூபாய் போதுங்களா? அது ஒரு தடவை எடுத்து கொடுத்துட்டா வருஷம் வருஷம் அதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. 300 ரூபாய் கொடுங்க. இந்தாப்பா, இந்த மாதிரி பணக்காரங்களே இப்படி தான். அந்த டிரைவரு இந்த அம்மாட்ட 20 வருஷமாக இருக்கு அப்படி. ஒரு 300 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறது வந்திருக்குது. நிறைய பேர் இப்படி தான் பாருக்காங்க. என்னடா தம்பி, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியா? இல்லைக்கா. ஏண்டா? அது எங்கே எந்த கடைக்கு போனாலும் கேமரா வச்சுருக்காங்க, ஒன்றும் எடுக்க முடியல. சார், இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பிடுவேன். ஏமா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்கேன், நான் போயிட்டு வந்ததெல்லாம் பார்த்துக்கிறேன், அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிரைவர் வண்டி எடுப்பா.
இன்றைய இளைஞர்களையும் பொதுமக்களையும் சீரழிக்கிறது நாலே நாலு விஷயம். ஒன்று வந்து பீடி சிகரெட்டு, ரெண்டாவது வந்து மது, மூணாவது வந்து குட்கா. இதெல்லாம் கூட உபயோகிக்கிறவங்க மட்டும்தான் பாதிக்கும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரிப்பை. இதையெல்லாம் என்னோட ஆட்சியில் நான் ஒழித்தே தீர்வேன். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும். இதை ஒழிக்காமல் ஓய மாட்டேன், ஓய மாட்டேன், ஓய மாட்டேன். நண்பா, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னீங்க, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? பார்த்துருவோம் சார். ஆ வாமா சார். விருதுநகர்ல இருந்து அஞ்சு லோடு சிகரெட் அனுப்பியாச்சு. பாண்டிச்சேரியில இருந்து 10 லோடு பிராந்தி அனுப்பியாச்சு சார். அப்புறம் திருச்சியில இருந்து 15 லோடு கேரி பேக் அனுப்பியாச்சு. ஓகே, இதெல்லாம் ஓகே. அந்த பான் குட்கா அதெல்லாம் அனுப்பலையா சார்? அது நாளைக்கு புதுக்கோட்டையில இருந்து நாளைக்கு அனுப்பிடலாம் சார். ஆமாப்பா, இந்த சிகரெட்டு சாராயம் இல்லாமல் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க. அந்த குட்கா பீடால இல்லாமல் நம்ம பசங்க அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல அனுப்புகிற வேலையை பாருங்க, ரொம்ப முக்கியம். சரியா? ஆமாம், சரக்கெல்லாம் கரெக்டாக போயிடுச்சான் செக் பண்ணிக்கோ. சரி, நான் அரசு நாங்கள் கட்சி மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சார் இருக்காரா? யாரு? செல்லம் சார் இருக்காரா? யார் இருந்தாலா? என்ன இருந்தாலான்னு கேட்டீங்க. அவர் எவ்வளோ பெரிய மல்டி டேலண்டட் பர்சன் தெரியுமா உங்களுக்கு? என்ன, எந்த வேலையை உருப்படியா செய்ய தெரியாத ஆளுன்னு தானே அர்த்தம்? பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படி தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சு. கௌசி வேண்டாம் சொன்னா கேளு, வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு, வேணாம். தம்பி சொன்னா கேளு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அனுபவப்பட்டு சொல்கிறேன். நீ பண்ணுறது தப்பு, இதுக்கு ஆசைப்படாத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்க சரியா? ஆ, இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல முடியாது. என் தம்பிப்பா, இங்கே பாருப்பா, உங்கள் அண்ணன் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, சொல்கிறத கேட்டு நடந்துக்க. ஏன் கேட்க மாட்டேங்கிற? அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்கல்ல, கேளு. என்ன, சரிதானே? பாத்தியாடா, உங்க அண்ணியே சொல்லிட்டா. இதுக்கு மேல நான் சொல்றது ஒண்ணுமில்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொன்னா புரிஞ்சுக்க. இதுக்கு மேல வேண்டாம், உனக்கு நல்ல இடமா நான் பாக்குறேன். சரி, என்னங்க பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா, பொண்ணு பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, உன் தங்கச்சியவே கட்டணுங்கிறியா? அந்த குடும்பத்துல நான் படுற கஷ்டம் பத்தாதா? ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடு. என்ன அமைச்சரே இப்படி பண்ணிட்டீங்க? கரண்ட் பில் இத்தனை வந்தா நாங்க எப்படி கட்டுறது? ஒரே வயித்தறிச்சலா இருக்குது. வயித்தெரியுது உங்களுக்கு? ஓசி பஸ்ல உட்காந்து போகும்போது குழுக்குழு நினைச்சா டெய்லி வேலைக்கு போகும்போது இப்படி கரண்ட் பில்ல கூட்டினீங்கன்னா நாங்க எப்படி கட்டுறது? இப்ப உங்களுக்கு என்ன, கரண்ட் பில் கூடிச்சா தானே பிரச்சனை? ஆமா. அது குறைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா சொல்லுங்க. சொல்லவா? உங்களுக்கு 24 மணி நேரம் கரண்ட் இருந்தா தானே கரண்ட் பில் கூட வரும். ஆமா. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். டேய், யாரெல்லாம்டா தீபாவளி சேல்ஸ் ரேஸ்ல கலந்துக்க போறீங்க? ஐயா நாங்க. வாடா கூட்டுறது. நீ எவ்வளவு கடிக்க போற? 10 நாள்ல 150 ஓடிங்க எங்க டார்கெட். ஓகே ஓகே, அடுத்து யாரா? ஐயா வணக்கம்ங்க. அடடே வாடா பட்டம்பூச்சி, நீ எவ்வளவு வெட்டி கிளிக்க போற? 10 நாள்ல நாங்க 200 ஓடி டார்கெட் வச்சிருக்கோம்ங்க. 200 கோடியா? சரி சரி, அடுத்து யாரு? ஐயா நாங்க தாங்க. வாடா கண்ணுக்குட்டி, நீ எவ்வளவு கறந்து ஊத்த போற? 10 நாள் ஸ்வீட் பலகாரம் பால்கோவான் 250 ஓடி டார்கெட்டுங்க. வேற யாரு? ஓய் யார் அந்த சாக்கடை பக்கம் திரும்பி நிக்கிறது? நான் தான். அண்ணா நீங்களா? நீங்களும் சொல்லுங்கண்ணா. அவங்க எல்லாம் எவ்வளவு? அவங்க 100 200 மொத்தம் 600 கோடிங்கண்ணா. அதை ஏன் கணக்கில் வச்சுக்கோங்க? தீபாவளி வரைக்குங்களா? தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஒரே நாள்ல